ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நம்ம இன்றைக்கி ஒரு மிளகாத்தூள் ரெசிபி தான் பார்க்க போகிறோம், சமந்தா அம்மா சமையலில். அது எப்படி, நிறைய பேர் வந்து மிளகாத்தூள் எப்படி அரைக்கணும்னு கேட்டிருக்கிறாங்க, அவங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன் நான். வாங்க பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வந்து மிளகாத்தூள் அரைக்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். டேஸ்டான செட்டிநாட்டு மிளகாத்தூள், அது எப்படி, பாதி வந்து நம்ம டேஸ்ட்லேயும் இருந்தாலும் கைப்பக்குவம் இருந்தாலும் நம்ம வந்து அரைக்கிற மிளகாத்தூள்லேயும் பாதி டேஸ்ட்டு வரணுங்க. அதுக்காக தான் நான் இன்றைக்கி மிளகாத்தூள் அரைக்கிறத வந்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இது எப்படி அரைக்கணும்னா பார்த்துக்கோங்க. 1.5 கிலோ தனியா, 1/2 கிலோ குண்டு மிளகாய், 1/2 கிலோ நீட்டு மிளகாய், 180 கிராம் கொம்பு மஞ்சள். இதை முதல்ல நம்ம காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் வந்து இதில் என்னென்ன போட்டு நம்ம அரைக்கலாம்னு பார்க்கலாங்க. முதல்ல நம்ம வெயிலில் இதை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா 50 கிராம் சோம்பு, 50 கிராம் சீரகம், 50 கிராம் மிளகு, 50 கிராம் வெந்தயங்க. இது போட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதும். இந்த 4 ஐட்டமும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து சுக்கு பெருங்காயெல்லாம் போட வேண்டாங்க. அது வந்து போட்டிங்கன்னா வேறு டேஸ்ட்டு மாதிரி கொடுக்கும் குழம்பு. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்கள் சும்மா தக்காளி சுக்கு வச்சா கூட சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வறுத்து குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும், வாசனையாகவும் இருக்கும்னா குழம்பு. அதுக்காக தான் வறுத்து போடுறது. இப்போ 200 கிராம் துவரம்பருப்பு, 200 கிராம் கடலை பருப்பு போட்டுக்கலாங்க. இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ இந்த டைமில் இதையும் இறக்கி ஆற வச்சுக்கலாம். இரநூறு கிராம் நம்ம சாப்பாடு வடிக்கிற புழுங்கலை அரிசி போட்டுக்கலாங்க. இதையும் சேர்த்து வறுத்து நல்லா ஆறட்டும். நல்லாவே பொரி அரிசி மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். போதுங்க, இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். பாருங்கள், நல்லா பொரி அரிசி மாதிரி வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். இதையும் வந்து இதில் போட்டுக்கணுங்க. இதையும் இதை போட்டுட்டு மிளகாத்தூளை அரைச்சிட்டு வந்து பார்க்கலாங்க. பாருங்கள், மிளகாத்தூளை அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நான் அரைச்ச மிளகாத்தூளுக்கு வந்து 2 டப்பா, ஒரு பெரிய டப்பா, ஒரு சின்ன டப்பா தான் வந்திருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு 2-2.5 மாதம் வரைக்கும் வருங்க. இந்த ஸ்பூனில் சாம்பாருக்கு ஒரு 2 டீஸ்பூன் சாம்பாருக்கு இவ்வளோ போடணும். அதே மாதிரி காரக்குழம்பு அந்த மாதிரிலாம் ஒரு 3 டீஸ்பூன் போடலாம். மீன் குழம்புனா ஒரு 4 டீஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெறும் குண்டு மிளகாய் போட்டிங்கன்னா அதுக்கு வந்து தனியா வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணுங்க. இப்போ நீட்டு மிளகாய் ரொம்ப காரன்றதுனால நான் 1.5 கிலோ போட்டேன். நீங்கள் குண்டு மிளகாய் போட்டிங்கன்னா கொஞ்சம் தனியா ஒரு 1/4 கிலோ கம்மி பண்ணிக்கோங்க. 2 மிளகாயும் போட்டால் நம்மளுக்கு காரம் நல்லாயிருக்கும், சூப்பராக. இப்போ இந்த குழம்பு நீங்கள் செஞ்சு இந்த மிளகாத்தூளில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், செட்டிநாட்டு சுவையில் இருக்கும். நம்ம கைப்பக்குவம் வந்து பாதின்னா மிளகாத்தூள் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கணும், நல்லா ஆரோக்கியத்துக்கும் நம்மளுக்கு நல்லது ரொம்ப. இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டிங்கன்னா
இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் நல்லா மீன் குழம்பு கறி குழம்பு எல்லாத்துக்குமே இந்த மிளகாத்தூள் போடலாம். இப்போ வந்து பிரியாணிக்கு போடுற அந்த மட்டும்தான் தனி மிளகாத்தூள் நான் போடுவேன், மற்றபடி எல்லாத்துக்குமே இந்த மிளகாத்தூள் தாங்க யூஸ் பண்ணுவேன். பார்த்துக்கோங்க, நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பயன்படுங்க. கரெக்டாமா? இந்த மிளகாத்தூள் இந்த மாதிரி அரைச்சி குழம்பு வச்சு பாருங்களேன், செம்ம சூப்பராக இருக்கும். நான் இந்த மாதிரி தாங்க யூஸ் பண்ணுறேன், எங்கள் அம்மா எங்கள் அக்கா எங்கள் எல்லாருமே இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. எங்கள் மிளகாத்தூளே தனி டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் அரைக்கிறதே செட்டிநாட்டு சுவையில். சாதாரணமாக ஒரு சின்ன தக்காளி தொக்கோ ஒரு உருளைக்கிழங்கு காரக்குழம்பு வச்சு இந்த மிளகாத்தூள் போட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாங்கள் இந்த மாதிரி தான் நாங்கள் செய்கிறது, இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ இதான் எங்கள் மம்மி அரைச்ச மிளகாத்தூள்.